நான் உங்களுக்கு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை உங்க மத்தியில நான் சொல்ல விரும்புகிறேன். மணிப்பூர் அது நார்த், நம்ம சொந்த பாஷையில சொன்னா நம்ம வடக்கண்கள் அப்படிம்போம், இந்திக்காரங்கன்னு சொல்லுவோம். மணிப்பூர்ல ஒரு மிஷினரி இருந்தானாம், ட்ரைபல் மிஷினரி. இட்ஸ் நாட் எ மிஷினரி, இட்ஸ் எ ட்ரைபல். அவர் ஒரு மலைவாழ் மக்களை சார்ந்த ஒரு மனிதனாம். அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில ஒரு ராஜா இருந்திருப்பார் அப்படியானே, அதனால அங்க ஒரு ராஜா இருந்தாராம். மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானாம். ஏற்றுக்கொண்டப்போ அங்க இருக்க அந்த தலைவனுக்கு கோபம், என்னடா நீ இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கொண்டுட்ட, நம்மளுடைய வழக்கம் கிடையாது அது அப்படின்னு. அப்ப அந்த ட்ரைபல் ராஜா, அதாவது மலைவாழ் மக்களுடன் ராஜா கூப்பிட்டு அவனையும் அவன் இரண்டு பிள்ளைகளையும் அவருடைய மனைவியையும் நிக்க வைத்திருந்தாராம். நிக்க வைத்து, நீ இயேசுவை மறுதளித்தால் ஒழிய உன்னை நான் போக விடுவேன், நீ இயேசுவை மறுதளிக்கணும், அப்படி இல்லாட்டினா உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவியும் கொண்டு போட்டுருவேன்னு சொன்னாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்களாம், அந்த அங்க இருக்கிற சிப்பாய்கள் எல்லாம் வரச்சாங்க, போர் வீரர்கள்லாம் வர சொன்னாங்க. அந்த ஈட்டியில விஷத்தை தடவி ரெடியா நிக்கிறாங்க அந்த போர் வீரர்கள், அதாவது அந்த சிப்பாய்கள், அந்த சோல்ஜர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. இவட்ட கேக்குறாங்க, இயேசுவை மறுதளித்து போ அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு. ஒன்னு, அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் அவர் கண் முன்னாடியே கொண்டுட்டாராம். உடனே அவர் அழுதாராம். தாய் பாசம் இருக்கும்ல, தகப்பன் பாசம் இருக்கும்ல, அழுதாராம். உடனே அடுத்தது ராஜா சொல்றாரு, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், நீ இப்பயும் மறுதளிக்கலன்னு சொன்னா உன் மனைவியும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பயும் அவர் ஆண்டவர் மேல உள்ள ஒரு வைராக்கியத்தினால, இதுக்கப்புறம் நம்மளுடைய பிள்ளைகளை இந்த உலக வாழ்க்கையில பார்க்க முடியாது, இனிமேல் பார்க்கணும்னா பரலோகத்துக்கு போய் தான் பார்க்கணும், அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அதனால கேட்டப்போ அவர் மனைவியை கொன்றுவேன்னு சொன்னாராம். அப்பயும் அவர் மறுதளிக்கலையாம். கதையில் அது உண்மையாய் நடந்த சம்பவம், மணிப்பூர்ல உண்மையாய் நடந்த சம்பவம், மலைவாழ் மக்கள் மத்தியில நடந்த சம்பவம். அவருடைய மனைவியும் குத்தி கொண்டு விட்டாராம். அப்போ இவர் அழுதாராம், ரொம்ப அழுதாராம், என் மனைவியும் என் பிள்ளைகளையும் போய்விட்டார்கள். அப்போ ராஜா சொன்னாராம், என்ன நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துடலாம், உன்னை விட்டுருவேன் நினைச்சியா அப்படின்னு. இல்ல, இன்னொரு ஒரு சான்ஸ் தரேன், நீ மறுதளிச்சுனா உன்னையாவது உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாராம், நான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படி நீ என்னை கொன்று விடுவான், ஆண்டவரை மறுதளிக்க போறது கிடையாது, ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேனே அப்படின்னு அந்த ராஜா கிட்ட கேட்டாராம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடம் தான், பழைய பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா அப்படி கடைசியா இந்த பாடலை பாடினாராம். அவரையும் கொன்று விட்டாராம். அங்கிருந்த இதை கண்ட ஒரு வாலிப தம்பி, ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக உயிரவே கொடுக்கணும்னு நினைச்சு உயிரை ஒரு குடும்பமே உயிரை கொடுத்துருக்கேன், அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்ல தேவனா இந்த குடும்பத்துக்கு இருந்திருக்கிறார். அந்த தம்பி அதை உணர்ந்து இந்த பாடலை அவன் வெளியே கொண்டு வந்தானாம். இந்த பாடல் பிறந்த கதை இதுதான். அதே போல இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவரை பின்தொடர இந்த காலை வேளையில் இந்த இடத்துல ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறீங்க. வாலிபர்களே, உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களை வாலிப நாட்களில் சொந்த சிருஷ்டிகரை நினையுங்கள். இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன்னு சொல்லி உண்மையாய் உண்மையாய் ஏதோ வாய் அளவில் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் எங்களோடு சேர்ந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேனா பின்னோக்கேனா. ஒரு அர்ப்பணி போடு, இயேசுவின் பின்னே போக துணிந்தே.
Sir, it's you.